இசையுலகில் இவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா? இவரால் மட்டும்தான் முடியும். ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் அப்டேட் கேட்கறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கீங்களா? சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே தயாராக இருக்கேன். இசைஞானி இளையராஜா அவர்கள் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இவரோட ஒரு சாங்காச்சும் பிடிக்காமல் இருக்காது இல்லையா? ஸோ இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 45 வருஷம் நேற்றோட முடிஞ்சிருக்கு. இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட சாங்ஸ் கேட்க வங்க இங்கே யாருமே கிடையாது. எல்லா சாங்ஸ்லையுமே ஒரு அழகான டச் இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சாங்னா அதில் ஒரு டச் இருக்கும், இதுவே காதல் சாங்னா அந்த மாதிரி ஒரு டச் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சாங்ஸில் ஒவ்வொரு பாடல்கள்லையுமே ஒவ்வொரு விதமான ஒரு டச்சை கொடுக்கறது நம்ம இசை ஞானியால் மட்டும்தான் முடியும். அண்ட் எந்த சாங்க்கும் இவரோட ஒரு சாங் அது ஆப்டாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் இவரால் 45 இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னுமே சர்வைவ் பண்ண முடியுது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். அவரோட பயணத்தை எப்போ ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1976 அண்ட் 14 இந்த ஒரு நாளில் தான் அவர் ஆரம்பித்தார். பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் நம்ம இசை நானி போட்டத்தில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இனிமே அப்டேட் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் லைக் அப்படி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கம் இருக்க லைக்கையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி தேடி வரும்.